வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கும் கமெண்ட் ரியாக்ஷன் ஒரு தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? அனதர் 3 செட்ஸ் ஆஃப் கமெண்ட் ஸ்கேனிங் கமெண்டோட ரியாக்ஷன்ஸ் தான் இன்னைக்கும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ சரவணன் 7106 அவரோட சாட் தான் கமெண்ட் தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம். 8th ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் எச்எம் பொண்ணு அடித்த மரணாடி. உங்களுக்கு லேட்டாக வந்து ஸ்டூடெண்ட் ஸ்கேனிங் பண்ணாங்க, நான் அப்படியே அவுட் சைட் போயிட்டேன். எச்எம் பொண்ணு ரூமுக்கு போயிட்டாங்க, நான் நேராக கிளாஸுக்கு போயிட்டேன். கூப்பிட்டாங்க, அது கேட்காத மாதிரி போனேன். வேற ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லி என்னை எச்எம் ரூமுக்கு கூப்பிட்டாங்க. அவங்க பொண்ணு டீச்சர் தான், அது அடி தாங்காம டியூஷன் போறதில்ல. எங்கடா இங்க வந்தியா? இல்லையனே, மறச்சுக்க. அவங்க பொண்ணுனா அவுட் சைட் போனதை பார்த்துருக்காங்க. அப்போ எச்எம் ரூமுக்கு போனேன், எச்எம் சேர்ல இருந்தாங்க. அவங்க பொண்ணு மூங்கில் ஸ்டிக்கை கொண்டு வந்து பட்ஸில் கேனிங் நான் ஸ்டாப்பாக பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஹேண்ட் கேனிங் 2 ஹேண்டுக்கு ஃப்ரீ. நெக்ஸ்ட் ஹேண்ட் கேனிங் 2 ஹேண்டுக்கு 3 கேனிங் 6 கேனிங் விட்டாங்க. தாங்க முடியல, நிறைய அடி அடிச்சிருப்பாங்க போல. எனக்கு புரியல, என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா, எனக்கும் புரியல. சேர் முட்டி போட சொன்னாங்க, கிளாஸ்கள் சொல்லி சாப் சாப் ஸ்லாப் பண்ணிட்டு விட்டாங்க. மறக்க முடியாது. ஃபுல் டே எந்த ரூமில் நீல் டவுனில் இருன்னு சொல்லிட்டு போனாங்க. அதனால் இருப்பாங்க, செம்ம அடி அடிப்பாங்க. ஒரு அடி வந்து இடி மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல். 30 மினிட்ஸ் தான் கால் வலி, ஒரு வித நடக்காம இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நடுக்கமாக இருந்துச்சு. பார்த்துட்டு மூங்கில் ஸ்டிக் கொண்டு வந்து பட்லே வந்து ஐ கேனிங் பண்ணாங்க. வலி உயிர் போகுச்சு, கண்ணில் தண்ணி வந்துச்சு. மேம் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன். அவங்க ஸ்மைல் பண்ணி சிரிச்சுங்க அடிப்பாங்க. பட் நான் சேர் முட்டியில் இருந்தேன், மூவ் பண்ணால் செம்ம அடி விழும் சொல்லிட்டு அடித்தாங்க. லாஸ்ட் 3 கேனிங் முழங்கால் மடிப்பில் 3 கேனிங் என்னால் மறக்கவே முடியாது. முடியாமல் கீழே உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தேன். கால் பாதத்தில் அடித்து ஒரு கேனிங் விறுவிறுன்னு இருந்துச்சு. நீல் பண்ணுன்னு சொல்லி போனாங்க. 12 o'clock எச்எம் வந்தாங்க. அப்போ தான் வலி குறைஞ்சிருந்தது. ஏன் சேர் முட்டி போடலை சொல்லி 2 slapping பண்ணாங்க. அவங்க பொண்ணு சிரிச்சுன்னு எப்போ மாத்தினான்னு சொன்னி, இவனுக்கு பாவம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டிக்கில் முதுகில் போத் சைட் 5 கேனிங். வலி தாங்க முடியல. மை 2 hand வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க 10 நிமிஷம். என்னால் வந்து டோன்ட் மூன் சொல்லி மூவ் பண்ணால் தொடையிலேயே பிஞ்ச் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் ஸ்டோனில் சிரிப்பாங்க. நமக்கு எரியும் வலிக்கும், விடாமல் திருகி திருகி விட்டாங்க. மறக்க முடியாது வலி. லஞ்சு சாப்பிட்டு வந்தாங்க. நான் சாப்பிட்டவா சொல்லி சாப்பிட்டு வந்தேன். நீல் டவுன் பண்ண சொல்லி மொபைல் பார்த்துருந்தாங்க. நான் ஏசி காற்றுல தூக்கம் வந்துடுச்சு, வால் உரமாக தூங்கிட்டேன். முடியை பிடிச்சி சப்பு சப்புன்னு ஃபோர்ஸாக அடிச்சிட்டாங்க. விழிச்சு பார்த்து பயந்துட்டேன். ஆன் கட்ட சொல்லி தூக்கம் வருதா சொல்லி ஆன் கேனிங் ஆன்ல ரெண்டு சைடுமே அடிச்சிருக்காங்க போல. முட்டியில் அடித்து மேலே பாம்பில் ஃபோர்ஸாக அடிக்க ஒன்றும் ஃபோர்ஸாக இருக்கும். சிரிச்சுக்கிட்டே அடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பட்டில் எச்எம் விண்டோ கம்பியை பிடிக்க சொல்லி போத் சைடும் அடித்தாங்க. ஒன் சைடு அவங்க பொண்ணு, ஒன் சைடு இவங்கன்ற மாதிரி அடிச்சிருக்காங்க போல். பட் எச்எம் வந்து அடிக்கிற அலி வந்து கம்மியாக இருந்துச்சு வலி. பட் அவங்க பொண்ணு அடிக்கிறது சும்மா மண்டைக்கு ஏறும் வலி, உயிர் போகும். அவங்க பார்க்க அழகாக இருப்பாங்க, அதனால் இருப்பாங்க. லாங்காக இருக்குமா, அடித்து துடிக்க துடிக்க அடிப்பாங்க. ரிமூவ் அடித்த இடத்துல பார்த்தாங்க, லைட்டாக தலிப்பாக இருந்துச்சு. சூப்பர்னு சொல்லி சிரிச்சுன்னு போய் விண்டோ வுட் ஸ்பிக்கில் ஸ்கேல் மாதிரி இருந்துச்சு. கொண்டு வந்து இனிமேல் லேட்டாக வரக்கூடாது, நெக்ஸ்ட்டு மதிக்காமல் போகக்கூடாது சொல்லிட்டு நான் பேக்கில் இருந்து நல்லா அடித்த இடத்துல ரெடியூஸ் ஆக வலி மட்டும் 3 மணிக்கு பேண்ட்ஸ் ரிமூவ் பண்ணி வுட் ஸ்பிக்கில் பட்ஸில் இருந்து முழங்கால் வர ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடித்தாங்க.
ஸ்கின் மேல அடிக்க போது வலி தாங்க முடியல, நான் மூவ் பண்ணா டோன்ட் மூவ்னு சொல்லி திரும்பி திரும்பி அடிச்சிருக்காங்க போல. அந்த பொண்ணு வந்து பழி வாங்குற நோக்கத்தோடயே அடிச்சிருக்க மாதிரியே இருக்கு, ஏன்னா அந்த பையனை வந்து விடாம ரொம்ப அடிச்சு இது பண்ணியிருக்காங்க. லிட்ரலா வந்து நான் ஸ்கூல் டென்த்து படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் பாஸ் பண்ணாங்க எங்கள் ஸ்கூலில், லைக் வந்து எந்த டீச்சரும் ஸ்டூடெண்ட் மேலே அனாவசியமாக கை வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சேட்டை பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி எங்கள் ஸ்கூலில் இருக்கும். ஆனால் இது ரொம்ப டூ மச்சாக இருக்குது, எச்எம்ஏ இந்த இந்த அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை அடிக்கிறது அப்படின்றது. ரெண்டாவது கமெண்ட் வந்து பாலு சார் அப்படின்றது அவரோடது, பாலு சார் 9189. அக்கா நான் 6th படிக்கும் போது எங்களுக்கு வீக்லி 2 ஹிந்தி கிளாஸ் இருக்கும், அதில் நான் ஒரு நாள் புக் எடுத்துகிட்டு போகல, ஸோ நாங்கள் மொத்த 4 பேர் புக்கு கொண்டு வரல, மற்ற 3 பேர் கீழே தரையில் உட்கார சொல்லிட்டாங்க, என்னை மட்டும் முட்டி போட சொல்லிட்டாங்க, விச் இஸ் அன்ஃபேர். இதுக்கு பட் நான் மேம்கிட்ட ரீசன் கேட்டேன், மேம் லாஸ்ட் வீக்கும் புக்கு எடுத்துகிட்டு வரல, ஸோ நீ கிளாஸ் ஃப்ரெண்ட் கிளாஸ் முன்னாடி முட்டி போட, அப்போ தான் தெரிஞ்சது அதர் ஸ்டூடெண்ட்ஸும் லாஸ்ட் வீக் புக் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எனக்கு ஏற்றுக்க முடியல. வை மீன்ஸ் இதுக்கு முன்னாடி அந்த மேம் யாரையும் நீல் டவுன் பண்ண சொல்லி நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஐ திங்க் அந்த மேம் என்னை பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ கூட மீதி 3 பேர் லாஸ்ட் மார்னிங் கேட்டதுக்கு போய் பெஞ்சில் உட்கார சொல்லிட்டாங்க, பட் நான் கேட்டதுக்கு ஸோ லாஸ்ட் மார்னிங் நீல் டவுன் பண்ணேன் சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஃபுல் ஆர் நான் லீட் டவுன் பண்ணேன், அதுவும் கிளாஸோட ஃப்ரெண்டில், பட் இது நியாயமே இல்லை, யார் எடுத்துட்டு வரலனாலும் தப்பு தான், லாஸ்ட் கிளாஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, அட ஏன் இந்த கிளாஸ்க்கு இன்க்ளூட் பண்ணணும், லெட் மீ நோ யுவர் தாட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி வந்து லாஸ்ட் கிளாஸ்க்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது அன்ஃபேர் அப்படின்னு நானே சொல்லுவேன், பட் வந்து கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் ஆச்சும் புக் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். ஃபைனல் ஒன் வந்து இது கேனிங் இன்சிடென்ட் கிடையாது, பட் அவர் வாழ்க்கையில் பார்த்த ஒரு இன்சிடென்ட் மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து முகமத் அலி -SB3BX இவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. அக்கா நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், இது எங்கள் ஸ்ட்ரீட்டில் பாய்ஸு நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க கொஞ்சம் கலாட்டா பண்ணுற கேங்கு, போகிற வர பொண்ணுங்களை எல்லாம் கலாய்ப்பாங்க, அண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் ஒரு நாள் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. ரொம்ப அதோட பிரச்சனை தான், பக்கத்தூர் பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு எழுதிட்டான். ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா தகராறு இருக்கு, இப்ப பொம்பளை தகராறு வரையா? ஏப்பா தம்பி, அந்த பொண்ணை கைய பிடிச்சு எழுத்தியா? என்ன கைய பிடிச்சு எழுத்தியா? பொண்ணை கைய பிடிச்சு எழுத்தியாப்பா? என்ன கைய பிடிச்சு எழுத்தியாப்பா? என் தம்பி, பக்கத்தூர் பொண்ணை கைய பிடிச்சு எழுத்தியா? என்ன கைய பிடிச்சு எழுத்தியா? நடந்திருப்பாங்க எங்க ஸ்ட்ரீட்ட, அதை பார்த்துச்சு, அது பெரிய சண்டையும் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வேடி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து வந்து இவங்கள 4-5 பாய்ஸ் அரெஸ்ட் பண்ணி அங்க வச்சு அந்த பசங்களை செம்மையா அடிச்சாங்க. அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்டேஷன்ல இருந்தாங்க. அந்த பொண்ணு முன்னாடி வச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க அழுதுட்டாங்க, என்னோட ஷர்ட் அண்ட் பேண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஜெட்டியோட நிக்க வச்சிருக்காங்க ஸ்டேஷன்லயே. ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு, இவங்க சேர்த்து வச்ச கெத்து எல்லாம் ஒரு நாள்ல போயிடுச்சு. தப்பு இல்ல, பிகாஸ் அந்த பண்ணது அப்படி. அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு பேசிட்டு லாக்அப்புக்குள்ள அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு எல்லாரையும் அனுப்பியும் வச்சுட்டாங்க வீட்டுக்கு. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு போயிருக்காங்க இவங்களை கவனிக்க. லத்தி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்திருக்கு. அந்த மேம் லாக்அப்புக்குள்ள போய் கொஞ்ச நேரம் எல்லாரையும் மறந்துட்டாங்க. அப்புறம் லத்தி எல்லாம் எடுத்து வர சொல்லி ஒரு 5-6 லத்தி வந்திருக்கு. அப்புறம் எல்லாரையும் செவுத்தை பார்த்து திரும்பி நிற்க சொல்லி ஆண்ட்ரைன்ஸ் பண்ணி செவுத்துல வைக்க சொல்லியிருக்காங்க. வட்டாக்ஸ்லேயே எல்லாரையும் வந்து 5 செம்ம ஃபோர்ஸாக அடிச்சிருக்காங்க. கதறிருக்காங்க பசங்க, பேண்ட்டோட அடி வாங்கினாலே எப்படி வலிக்கும், இவங்க வெறும் இன்னர்ஸோட அடி வாங்கியிருக்காங்க, சுருண்டு விழுறாங்க எல்லாரும், நிக்க சொல்லி மறுபடியும் அடிக்கிறாங்க. அப்புறம் 2 கான்ஸ்டேபிள் 2 கையை பிடிக்க சொல்லி அசைய முடியாத மாதிரி பிடிக்க சொல்லி கரெக்டாக வந்து பேக்லேயே அடிச்சிருக்காங்க. 15-20 அடி அடிச்சிருக்காங்க. பசங்க அழுதுட்டாங்க, போலீஸ் லத்தி அடினா சும்மாவா? என்ன காரியமும் சும்மாவா தான் இருக்கு, வேற எந்த இடத்துலையும் அடிக்கல, பேக்ல மட்டும்தான் வந்து அடிச்சிருக்காங்க. பெஞ்ச் மேலே படுக்க வச்செல்லாம் பேக்ல அடிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற லேடி கான்ஸ்டபிள்ஸும் பயங்கரமான அடி விழுந்துருக்கு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படிக்கிற பசங்கனால எஃப்ஐஆர் எதுவும் ரிஜிஸ்டர் பண்ணல, 1 week ஆச்சு அவங்க சரியா உட்காரவே, யாருமே அடுத்து குரூப்பா
அந்த இடத்துல நிக்கவே இல்லை இப்போ வர. ஆக்சுவலி வந்து இது சரியான ஜட்ஜ்மெண்ட் தான். பிகாஸ் நீ நார்மலா பசங்களை கலாய்க்கிறது பொண்ணுங்களை கலாய்க்கிறது அப்படின்னா ஓகே, அது எக்ஸ்ட்ரீமா போய் நீ லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்க உன் பர்சனல். ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து நிறைய மிரட்டுறதோ இல்லை ரீபீசிங் பண்றதோ இஸ் அ கிரைம். ஸோ அதனால வந்து இந்த தண்டனை என்ன பொறுத்த வரைக்கும் சரியான தண்டனை தான். இப்போ வரைக்கும் அவங்க அங்கே நிக்கல இல்லை அந்த மாதிரி பொண்ணுங்களை பண்ணல அப்படின்னும் போது அதனால எந்த தப்புமே இல்லை. ஸோ எனக்கு என்னமா இவ்வளோ டீட்டெயில பார்த்த மாதிரியே சொல்றீங்களே, அதை தான் வந்து என்னால் நம்பவே முடியல. ஸோ ஐ ஹோப் இந்த மூணு பேரோட கமெண்ட் வந்து ரியாக்ட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்கள் இடம் வந்து வெளிப்படுறது உங்கள் கீர்த்திகா. பை பை.